நிதி நிறுந்து ஒதுக்கப்பட்ட அந்த நிதியில் புதிய பணியகத்தில் அடிக்கல் நாட்டு விழாவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அருள்செல்வன் சந்திரசேகர் அவருடைய நிதியில் இருந்தும் பல பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு முடிவெற்றிருக்கின்றன, அடிகளும் மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்த நிதியை கொடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அருள்செல்வன் சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அதேபோல இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி அவர்களுக்கும், அதேபோல நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சகோதரி திருமதி வானதி அவர்களுக்கும், கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றிய பிரதிநிதர் அமைச்சர் கே கே மணி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அமைச்சர் மாஜிஸ் அவர்களுக்கும், முன்னாள் நகரமன்றத்திலே அமைச்சர் கங்கேஷ் அவர்களுக்கும், நகரமன்ற எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அமைச்சர் முருகன் அவர்களுக்கும், வரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்ற அமைச்சர் துறை அவர்களுக்கும், மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலருக்கும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், வரைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நங்கவள்ளி பேரூராட்சி தலைவர் மாணிக்கவள்ளி அவர்களுக்கும், அதேபோல மணவாசி பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும், வரைந்து சிறப்பித்திருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், பத்திரிகை வரைந்து இருக்கின்ற பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், பத்திரிகையாளர்கள் உடன்களுடைய நடிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் கிட்டத்தட்ட என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளன. 2 பணிகள் முடிவெற்றிருக்கின்றன. அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர் அருள்செல்வன் சந்திரசேகர் அவருடைய நிதியிலிருந்து எடப்பாடி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட பகுதியில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 8 பணிகள் நிறைவேற்றி திறக்கப்பட்டுள்ளன. சில பணிகள் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 2,45,000 மதிப்பீட்டில் குடியேற்ற பணிகளும் புதிய பணிகளுக்கும் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துள்ளேன். அதேபோல நாடாளுமன்ற அமைச்சர் சந்திரசேகர் அவருடைய நிதியிலிருந்து நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு சுமார் 59 லட்சம் ரூபாய் அளித்த அவருக்கும் இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே 2011 நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்து இன்றுவரை பல்வேறு பணிகள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். நான் முதன்முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றுவரை நிறைய பணிகள் நிறைவேற்றியிருக்கிறோம். இருந்தாலும் 2011 நம்முடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே மக்கள் வைத்த கோரிக்கை பெரும்பாலும் நாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அவர்கள் ஆரம்ப சுகாதாரம் வேண்டும் என்று கேட்டார்கள், அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். சமுத்திரம் நாட்டில் கட்சி கொடுத்திருக்கிறோம். அதோட கால்நடை மருத்துவமனை வேண்டாங்க கட்சி மொழி. அதேபோல இங்க வெள்ளரிவள்ளி மக்கநாடு பகுதியில் கால்நடை மருத்துவமனை கட்டுவதற்கு கட்டணம் கட்டிக்கொண்டிருக்கிறோம். ரேஷன் கடைகள் எந்தெந்த பகுதி வேணுமோ அதையும் நாங்கள் கொண்டு வந்து அதற்கு நாங்கள் கட்டணத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். நல்ல சாலை வசதியை செய்து கொடுத்துருக்கிறோம்.
பதினாலு வழித்தடங்களிலே புதிய பேருந்துகளை இயக்கியிருக்கு. எங்க நந்தவழியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், பேருந்து சேலத்திலிருந்து ஜனதாபுரம் நந்தவழியிலிருந்து பெங்களூர் வரை நீண்ட தூர பேருந்து வசதி செய்து வந்திருக்கிறோம். இப்படி பல பேருந்து வசதிகளும் மக்கள் தங்களையெல்லாம் பயணம் செய்வதற்கு அந்த பேருந்து வசதி செய்திருக்கிறோம். கூட்டக்கூடிய திட்டம் என்ன, எடப்பாடி நகரத்தில் 30 வாளியம் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொண்டு வந்து அளித்திருக்கிறோம். எடப்பாடியுடைய கொங்கனாவரம் ஒன்றியத்தில் இருக்கின்ற குக்கராம் வரை பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொண்டு வந்து அளித்திருக்கிறோம். அதேபோல மேச்சேரி நந்தவழி கூட்டுக்குடி திட்டத்தின் மூலமாக அந்த பயிலுகிற பேரூராட்சி ஊராட்சியுடன் இருக்கிற கிராமங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை கொண்டு வந்து வழங்கியிருக்கிறோம். ஆக எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து பேரூராட்சி வரை மக்கள் வைத்த கோரிக்கை தடையில்லாமல் எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார்கள். அதையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அம்மாவுடைய அரசு. அதேபோல மாதிரி பள்ளி கொடுத்திருக்கிறது, கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள். பிரமாணமான கல்லூரி எடப்பாடி சங்கிரி சாலையில் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். சுமார் 1800 பேர் இன்றைக்கு மாணவ மாணவி பயந்து வருகிறார்கள். அதேபோல வனவாசியில் பிரமாணமான பார்த்திகிரை கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிறோம். 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள். பிஎட் கல்லூரி கட்டி கொண்டு வேண்டிய அம்மாவுடைய அரசுதான் இந்த பகுதியில் என்பதை மக்கள் வைத்த பெரும்பாலான கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். அதற்கு மேலாக 12 ஏரிகள், 100 ஏரிகள் தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்ற மிகப்பெரிய திட்டத்தை நீரேற்று பாசனமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்காக நானே திறந்து வைத்தேன். இப்பொழுது இந்த விடுதலை ஆட்சியிலே இந்த பணி எத்தனைவாக நடைகிறது, ஆக வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு வந்தால் இந்த 100 ஏரிகளுக்கு தடையெல்லாம் நீர் நிரப்பியிருக்கலாம். இனியாவது இந்த அரசு விழித்துக் கொண்டு வேகமாக துரிதமாக மக்களுடைய பிரச்சனைகளை எண்ணி விவசாயிய பிரச்சனைகளை எண்ணி நிலத்தடி நீர் உயர இந்த நூலை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற அன்போடு நிகழ்ச்சி வேண்டாம். அதோடு எடப்பாடி தொகுதி ஒரு முன்மாதிரி தொகுதியாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதேபோல திருக்கோயில் புனரமைப்புகள் எடப்பாடி நந்திவேஸ்வரர் திருக்கோயில் கூட பாருங்க பிரமாணமா அமைச்சர் எடப்பாடியில் நகர மருத்துவமனை பிரமாணமா கொடுத்த பாலங்கள் கொடுத்தோம். அங்க இருக்கின்ற பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற கடைகள் எல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி பல திட்டங்கள் எடப்பாடி நகரத்திலே செயல்படுத்திருக்கிறோம். பேரூராட்சியிலும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஒன்றிய பகுதியிலும் நிறைய திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். தார் சாலை இல்லாத பகுதியெல்லாம் அதிகமான தார் சாலைகளை இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே கொண்டு வந்து இன்றைக்கு நம்முடைய பொதுமக்கள் கிராமத்திலிருந்து நகர வரை எளிதாக பயணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் சாலையில் அமைத்திருக்கிறோம். இன்றைய தினம் நிகழ்ச்சியின் வாயிலாக எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தும் அமைச்சர் சந்திரசேகர் எம்பி அவர் நிதியிலிருந்தும் பல்வேறு பணிகள் முடிவெற்ற பணிகளை திறந்து வைத்தும் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சியான செய்தித்தின் இந்த உரையை நிறைவு செய்தேன். இந்த நிகழ்ச்சிக்காக அமைத்துக் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மக்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.